ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபு ஓடி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வத்தம் குழம்பு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். பாபு ஓடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாயை எடுத்து வச்சு அதில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் 1 teaspoon கடுகு, 1 teaspoon வெந்தயம், 1 teaspoon சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லெண்ணெய் சேர்த்ததுனால நல்லா பொங்கி வருது. வத்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதங்க விடுங்க. அடுத்து நம்ம வந்து சுண்ட வத்தலை சேர்த்துக்கலாம். சுண்ட வத்தலை சேர்த்துட்டு அதோட கசப்புத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டையும் நல்லா வதக்கிடுதுங்க. அடுத்து நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம வந்து மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 teaspoon மஞ்சள் தூள், 2 teaspoon மல்லித்தூள், 2 teaspoon மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கெட்டியாக வத்துற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கரண்டியில் அள்ளி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி கெட்டியாக வத்த குழம்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து புதினா கொத்தமல்லியை இது மேலே தூவி விடலாம். தூவி விட்டுட்டு அதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சுண்ட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்புடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.